வணக்கம். சென்ற வகுப்பில் இந்த மனைப்பயிற்சி, அதாவது மனனம், அன்றைய காலகட்டங்களில் எதெல்லாம் பள்ளியில் சிறுவர்களுக்கு கட்டாய பாடமாக புகுத்தினாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதாவது கதை பயிற்சியும் இல்லை கதை பாடல்களை, அதையும் ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நூல்களை கட்டாய பாடங்களாகவும், அதாவது நிகண்டு போன்ற நிகண்டுகளை மனப்பாடம் செய்வதும் மாணவனுக்கு மதிப்பு இருந்துச்சு. அப்படி யாரெல்லாம் விரைவில் அதை கற்றுக்கிறாங்களோ ஆசிரியரிடத்தில் அவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு இருந்ததாக சொல்லி பேராசிரியர் ஆகா பெருமாள் சொன்னதை இங்கே பட்டியல் போட்டு நமக்கு ஒரு பெட்டியில் கொடுத்துருக்காங்க. ஏன் அது அவ்வளோ அவசியம் ஆச்சு அப்படின்னு கேட்டால், நினைமாற்றலை சின்ன வயசுலேயே வளர்க்கணும். அதோடு இல்லை, அகரவரிசைப்படி ஆத்திச்சூடியெல்லாம் பார்க்கணாச்ச தனியாக சொல்லித்தரதோடு இல்லாமல் அகரவரிசைப்படி இருந்துச்சு, அது வசதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்னான்னு கேட்டால், அதாவது எழுத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்தாதி போன்ற செய்யுள்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக வச்சாங்க. ஏன்னா தொடக்கம் ஒரு எழுத்து தொடங்குதுன்னா இறுதி எழுத்து ஒன்று முடியும். இறுதி எழுத்து முடிகிறதே அதே மறுபடியும் தொடக்க எழுத்தாக தொடங்கும். இப்படி வர்றப்ப எதுகை முனைகளை கொண்டும் விரைவில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வழிவகுத்தாங்க நம் முன்னோர்கள்லாம். அப்படி சிறார்களுக்கு எந்தெந்த வகையில் நினைவு திறனை கூட்டலாம் அப்படிங்கிறத நம்ம மனைப்பயிற்சி அப்படிங்கிறதுல பார்த்தோம். சுவடிகள் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க நூலை. இன்றைக்கி நமக்கு எதை படிக்கணும் எதை படிக்கூடாதுன்னு தெரில. தேவையில்லாத படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் தேவையில்லாத படிக்கிறதில்ல. ஏன்னா உலகத்தில் எது புதுமையோ அதை நாடி ஓடணும் ஓடுறோம் ஒழிய எது தேவையோ அதை நாடி ஓடுறதில்ல. ஆமாம், இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். அப்புறம் வாடுறாரு அப்புறம் துளையிடுறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கம் இருக்கிறவங்க நூலில் என்ன சார் வாட போகிறாங்க அப்படின்னா, நூலில் அன்றைக்கி இருந்த ஓலைச்சி ஓடி அவர் சொல்கிறார், ஒரு துளையிடுவதும் இரண்டு துளையிடுவதும் உண்டு, மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். அது எப்படின்னா இந்த நூலை வழியாக மாற்றிடுவாங்க, அதாவது மறுபடி முறையற்ற அடிக்கிடுவாங்கங்கிறதால வேண்டிய பக்கம் பேஜெலாம் இப்போ நமக்கு இருக்கிற மாரி பரவாயில்ல எடுத்து பார்த்துங்க, இருபத்தொன்பது காணும் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அன்னைக்கு இருந்த புத்தகம் எப்படின்னா ஓலைச்சி அப்படிங்கிறதால இருபக்கமும் துளையிட்டு அதை அப்படியே படிப்படியாக ஒன்று படித்து முடிச்சுமா, ரெண்டாம் பக்கம் பின்னாடி பக்கம் இருக்காது, ஒரு பக்கம்தான் இருக்கும். அது ஏ4 ஷீட்டை நம்ம ரெக்கார்டே இறக்காதையா இருக்கும். ஆனால் ரெக்கார்டை எப்படி வேல்யூபுளான ரெக்கார்டோ அது போல் ஓலைச்சி ஓடியும் வேல்யூபுளாக இருந்தால்தான் இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்படி கயிறு கோத்து தருவார், ஒரு துளையிடுவதும் இரண்டு துளையிடுவதும் உண்டு, மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். பண ஏடு சீதாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம். மேலே சட்டமாக பனைமட்டையின் காம்பை நறுக்கி கோப்பார்கள், மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள். அதாவது எப்படின்னா அது களையாமல் இருக்கிறதுக்கு அதே அந்த பனைமட்டையை அந்த கீழே அந்த மட்டை எடுத்து வெட்டி அது மேலே அப்படியே சமமாக அழகாக அது களையாமல் இருக்கிறதுக்கு வைக்கிறது உண்டு. அது மட்டுமே இல்லை, வேறு மரத்தையும் வைக்கலாம்.
அப்படிதான், அதாவது பல சட்டம். புரியல மேலே என்ன சொல்கிறாங்கன்னு? அதான் மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள், அதாவது ஓலைச்சுவடி மேலே, அப்புறம் ரெண்டையும் அந்த கயிறால் கட்டி அப்படியே மொத்தமாக எடுத்து வச்சிடுறது. செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோப்பார்கள். ஓலைச்சுவடி தான் எழுத்தோலையா, அப்போ வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால், செப்பு தகடெலாம் இருந்தது அப்போது. இப்போ நம்ம மூட்டு முன்னெல்லாம் அந்த நட்சத்திரம் போட்டு வச்சுருப்பாங்க, அது இந்த சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும், அது தகடே தகரம், அது மேலே முலாம் பூசி வச்சுருவாங்க எழுத்து தெளிவாக தெரியறதுக்காக. அப்படி செப்பு தகட்டாலும் சட்டகம் செய்து கோப்பார்கள். அந்த சட்டங்களின் மேல் வர்ணமையினால் பல வகையான சித்திரங்களை எழுவது உண்டு. இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையிலுள்ள செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை சரி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று பெயர். என்னது சரி என்னென்ன, இந்த ஓலைச்சுவடி மேலே மேலே கட்டுறாங்க இல்லையா அந்த பல சட்டம், அப்புறமேட்டு அந்த ரெண்டு துளைக்கு செய்யல, இரட்டை துளையில் ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள். ஒரு ஏன் அப்படின்னா ஒரு ஒன்று கூட மிஸ் ஆகாது, கலையாமல் இருக்கும், அதுக்காக வேண்டி தொலைஞ்சிடப்படாதுங்கிறதுக்காக செய்கிறதான். ஆனால் அந்த துளையிட்டு கட்டுற அந்த குச்சிக்கு பேர் நாராசம் என்று பெயர். சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஈர்க்குக்கோடு கிளிமுக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அதற்கு கிளிமுக்கு என்று பெயர். அது என்னென்னா அந்த கயிறு அங்கே குச்சி இந்த அதே கயிற்றில் பனையோடைய ஈர்க்கு கூட கிளிமுக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். இப்போ நம்மளாம் இந்த பத்திரிகைகள்லாம் முன்னாடிலாம் அது இருக்கும் டிசைனாக, அழகுக்காக வேண்டி ஒரு நூல் இருக்கும், அந்த நூலுக்கு லாஸ்டில் ஒரு பேப்பரை, அதாவது நனைஞ்ச தண்ணியில் நனைஞ்சாலும் பாலித்தீன் கவர், ரொம்ப தடிப்பான கவரு, அதில் கலர் பண்ணி அதை மீன் போலையோ செய்வாங்க, அது அழகாகவும் இருக்கும். இங்கே கிளி போல் அதை கட்டுவாங்களாம், அதுக்கு பேர் கிளிமுக்கு என்று பயிரான். இப்போது அச்சு புத்தகங்களின் அளவில் எவ்வளவு வேறுபாடு உண்டோ அவ்வளவு பனையோலை சுவடிகளும் உண்டு. நம்ம நினைக்கிற மாரி பனையோலை தானே, என்ன அதில் அழகு தர போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், புத்தகங்களில் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் பனையோலையில் இருந்திருக்கு, அவ்வளவு டிசைன் பண்ணி அதை அழகுபடுத்தி அந்த நூலை சேகரித்து வச்சுருந்துருக்காங்க நம்ம ஆளுங்க. எழுத்தாணி அடுத்தது புத்தகத்தை பார்த்துட்டோம், மையாடலையும் பார்த்தோம், அடுத்தது இங்கே எழுத்தாணி. எழுத்தாணியில் என்னையாக இருக்குது, ஓலையில் எழுவதற்குரிய எழுத்தாணியில் பல வேதங்கள் உண்டு. ரெனால்ட்ஸ், மைக்ரோடிப் அப்படி வகைப்படுத்திருப்பாங்க எல்லாட்டுக்கு. அப்போது என்ன வகைப்படுத்துகிறாங்கன்னா, எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவது உண்டு, மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்று பெயர் வந்ததென்று தோன்றிச்சு. அது எப்படின்னா இந்த பேனா கத்தி எப்படி வந்திருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இப்படியா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்கிறார். அவ்வளோதான், அது என்னன்னு தெரியல. இருக்கும் ஒரு பக்கம் வாழ்வதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்று பெயர் வந்ததென்று தோன்றுகின்றது.
ஒரு பக்கத்தில் இரண்டு கத்தியும் ஒரு பக்கம் இரண்டு எழுத்தாணையும் உள்ள மடக்கு எழுத்தாணைகளும் இருந்தன. அதாவது என்னென்னா, இப்போலாம் ரெட் பென்னு ஒரு ஸ்ப்ரிங்க தட்டினோன்னா நாலு வருது இல்லை, ரெட்டு ப்ளூ பிளாக்கு எல்லாம் ஒரே பெண்ணில் வருது. அப்படி இவர் சொல்கிறார், கத்தி இருந்திருக்கலாம் ரெண்டு பக்கமும், இல்லை ரெண்டு பக்கமும் பேனாக இருந்திருக்கலாம், அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கு பேர் மடக்கெழுத்தாணி அப்படின்னு சொல்கிறார். ஏடு எழுதும் வழக்கம், அதாவது எல்லாரும் உழைச்சோடி எழுத முடியுமான்னு கேட்டால், அதை நம்ம சும்மா ஒரு அந்த பானையோ இல்லை ஒரு பேனா முனையை எடுத்து எதனாலும் சரி தான், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஊசி எடுத்து நம்ம கிழி பார்த்தாலும் சரி தான், அப்போ தான் தெரியும் கதை என்னென்னு. ஆமாம், அவ்வளோ கஷ்டம். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக இருப்பது, முப்பது வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக முப்பது வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. அதாவது இப்போது எல்லாராலையும் ஸ்ட்ரைட்டாக லைன் எடுத்து எழுதுறதா இருந்தால் ஒரு பேஜில் மேக்ஸிமம் நம்ம ஒரு 20 லைன்லேருந்து 30 லைன் எழுதலாம். ஆனால் எல்லாராலையும் எழுத முடியாது, நேராக எழுதாததுனால என்ன செய்ய முடியும், எழுத முடியாது. அவன் இந்த மூலிக்கும் அந்த மூலிக்கும் 10 லைனில் அடிச்சிருவான். அப்படி இங்கே அதுக்கு ரொம்ப சின்ன எழுத்தாணியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் 30 வரி வரையும் தான் அந்த எழுத்தாணி உண்டு அப்படிங்கிறாங்க. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்று வேகத்தோடே ஏட்டில் எழுதுவது உண்டு. மாணவர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டுமென்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதைபோல் எழுதி வர சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். அதாவது பயிற்சி, ஒவ்வொருத்தவங்களுக்கு பயிற்சி தராங்க. எப்படின்னா, நம்மலாம் இப்போ பேப்பரில் எழுதி நாளைக்கு ஹோம்ஒர்க் ஆகிட்டுடா கிளாஸ் ஒர்க்கு எப்படி முடிஞ்சதோ அதுமாரி ஹோம்ஒர்க் ஆகிட்டு வந்துடணும் சரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு. அது பேப்பர், அவங்க உழைச்ச பிள்ளையும் அதே தான். அதுக்கு எழுத்தாணி வேறு, சரியான எழுத்தாணியை சூஸ் பண்ணி இந்தமாரி இந்த பக்கத்தில் இத்தனை வரி எழுதி ஆகணும், அதனால் நீ எழுதிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகிக்கப்படும் கருவிகளை தூக்கு என்று பெயர், அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. என்னென்ன, அதாவது சில பொருளை வச்சு சில இடத்துல எடுத்து எடுக்கிறதுக்கு கூட பேருந்துருக்கு. சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகிக்கப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர், அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் ஹோல் இருக்கும், இந்த இடுமங்கையில் ஒரு கழி இருக்குறீங்களா, அதில் ஒரு ஹோல் இருக்குது. ஆனால் இந்த தூக்குங்கிறதுல எடை போடுற கருவிக்கு பேரும் அன்னைக்கு நாளில் தூக்கு தான். ஒரு தூக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம், சொல்கிறது தான் நம்ம பார்த்ததில்ல, ஆனால் அதுக்கான பொருள் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா, ஏன்னா அந்த தூக்கு அப்படிங்கிறதுக்கு எடையை தூக்குற பொருளும் ஒரு பொருள் உண்டு. எடை போடுறாங்களே, இப்போ நம்ம 1 கிலோ, அது மாதிரி ஒரு தூக்குன்னு எடையும் உண்டு. அதுபோல் இங்கே அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. அன்பினால் அடக்குதல், என்ன அன்பினால் அடக்கலாம் அப்படின்னு இங்கே ஏதோ சொல்கிறாங்க. முக்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை, ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால் வழிபடுத்தி வந்தார்கள். அவர்கள் வாழ் இருந்த மரியாதை மாணவர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். அது எப்படின்னா, என்னன்னே தெரியாத வாழ்ந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற அது படித்தவனுக்கு சட்டத்திட்டம் அப்படின்னு பேர், எப்படிலாம் நம்ம தப்பிக்கலாங்கிறதுக்காக சட்டம், அவ்வளோதான். சொல்லப்போனால் உண்மைதான், வாழணும் அப்படிங்கிறதுக்கு அன்றைய முறை தான் சரியான முறை. பயம், உண்மையிலுமே அடுத்தவங்களை மதிக்கிறது,
இன்றைக்கி எப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வழி தான் சட்டத்திட்டமாக மாறி போச்சு. எல்லா ஆசிரியர் மொதல் உண்டு திருட்டு பயன் மொதல் உண்டு. மறுபடியும் அடுத்த ஒரு பாடவேளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.